நாகை வெளிப்பாளையத்தில் உள்ள சுப்பிரமணிய பத்தர் நினைவு அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் கீதாராணி வழிகாட்டுதலின் பேரில் மாணவர்கள் விண்வெளி, விவசாயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மாதிரி தொழிற்சாலை, உலக வெப்பமயமாதல் தடுத்தல், மழைநீர் சேகரிப்பு, சூரிய சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி, ராக்கெட் மாதிரி கிராம குடியிருப்பு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு, மருத்துவ குணம் கொண்ட அருகம்புல், தற்பை புல், வேம்பு, துளசி, கீழாநெல்லி, தூதுவளை, தும்பை, சிறு உள்ளிட்டவைகளை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பழம் மற்றும் காய்கறிகளால் ஆன பொம்மை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட படைப்புகளை மாணவ மாணவியர் காட்சிப்படுத்தி இருந்தனர். அப்போது அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் படைப்புகள் குறித்து ஆங்கிலத்தில் விளக்கமளித்து அசத்தினர். கூடுதல் ஆட்சியர், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை பாராட்டினர். பள்ளி செயலர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை கூடுதல் ஆட்சியர் ரஞ்சித் சிங் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். இக்கண்காட்சியில் நகர்மன்ற உறுப்பினர் சுந்தரேஸ்வரி, கணேசன், பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பங்கேற்றனர். 5 வயது முதல் 12 வயது வரை உள்ள மாணவர்கள் காட்சிப்படுத்திய படைப்புகள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.